நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இளைஞன் பார்த்தா இயல்பிலே ரொம்ப புத்தி கூர்மையோடு இருந்துட்டு இருந்தான். தன்னோட புத்தி கூர்மையினால் பல நுணுக்கமான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு அதை அப்படி செயல்படுத்திட்டு ரொம்ப வல்லவனாக இருந்துட்டு இருந்தான். இத்தனை திறமையும் புத்தி கூர்மையும் அறிவும் இருந்து கூட அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மனப்பிரச்சனால அவன் ரொம்பவும் பாதிப்படைச்சு போயிருந்தான். அந்த பிரச்சனை பற்றியே தேவையற்ற எண்ணம் வந்து அவனை ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டு இருந்தது. இதனால் அவனால் அந்த புற வேலையெல்லாம் கூட சரியாக செய்ய முடியல. வெளி வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் அவன் ரொம்பவும் தவிச்சு போயிட்டான். எத்தனை தான் புத்தி கூர்மையும் திறமையும் தனக்கு இருந்தும் தன்னோட மனப்பிரச்சனையை கொஞ்சம் கூட தீர்வு காண முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருந்திட்டான். தன்னோட புத்தி கூர்மையால் தன்னோட மனசை எப்படி சரிப்படுத்தலான்னு எண்ண ஓட்டத்தை சீர்படுத்தலான்னு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறான். எதேதோ தியானம் பண்ணுறான், யோக பயிற்சி செய்கிறான், மூச்சு பயிற்சி பண்ணுறான். மனக்கவையிலேருந்து விடுபடுறதுக்கு, மன விடுதலை அடையிறதுக்கு புத்தி கூர்மையால் பல விதமாக முயன்று பார்க்குறான் அவன். ஆனால் அவனுக்கு தோல்வி தான் அவனுக்கு வருது. ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அந்த நேரத்தில் ஒரு ஜென் குருவை பார்த்து தன்னோட நிலைமையை விளக்கி அதுக்கு தீர்வு தர மாதிரி அவன் கேட்குறான். உடனே குரு வந்து அவன்கிட்ட, நீ ஒரு 7 நாள் என்கிட்ட தங்கி சமையலறையில் வந்து வேலை செய்யணும், அப்போ தான் உன்னோட பிரச்சனைக்கு என்னால் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப திகைப்பாக இருக்குது. என்னோடய எண்ண ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துக்கு தீர்வு கட்டாக விரியனும் சமையலறையில் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. எண்ண ஓட்டத்துக்கும் சமையலறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் புரியலையே சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்ய, அதுவே போதும், எல்லாம் போக போக உனக்கு புரியும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்குறான். உடனே அவனுக்கு வந்து ஒரு கூர்மையாக ஒரு கத்தி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சமையலில் நான் சொல்கிற காய்கறியும் பழங்களையும் பொருளையெல்லாம் நீ நறுக்கணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவர் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு ஒப்புக்கிட்டு அவருடைய போகிறான். இருந்தாலும் எத்தனையோ புத்தி கூர்மை உள்ள தனக்கு போய் இந்த மாதிரி அற்ப வேலையை கொடுத்து விட்டாரே, இவர் உண்மையிலே தனக்கு தீர்ப்பு வழங்குவாரா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவன் எண்ணிக்கிட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூர்மையான கத்தி ஒன்று கொடுத்தாங்க. தினமும் ஒவ்வொரு விதமான காயை வந்துட்டு கொடுக்குறாங்க. அவனோட திறமையை வச்சு அவன் அதை நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த காய்கறியை வெட்டணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேலை. குரு வந்து அவனுக்கு 4 நாள் காய்கறிகளை வெட்டுற மாதிரி கொடுத்தாரு. அந்த கொடுக்கப்பட்ட கத்தியை வச்சுக்கிட்டு, கூர்மான கத்தியை வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வெட்டி குருவோட பாராட்டு கூட பெற்றுட்டான். அடுத்த 2 நாளைக்கு பழங்களை நறுக்கிறதுக்கு அவன்கிட்ட கொடுக்குறாரு. அதே கூர்மையான கத்தி வச்சு அவன் பழங்களை கூட ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாக வெட்டி மீண்டும் குருவோட பாராட்டப்பட்டான். இப்போ 7ஆம் நாள் வந்துச்சு. அவன் வந்து இன்றைக்கி குரு எதை வட்ட சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ குரு வந்து அவன்கிட்ட, சரி இன்னோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு, அதனால் உனக்கு கொடுக்கப்பட்ட கூர்மான கத்தியை நீ வெட்டிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சாமி ஒன்றும் புரியலையே, எப்படி கத்தியை வெட்டுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உன்ன குரு சொல்கிறாரு, இல்லைப்பா உன்கிட்ட தான் அந்த உள்ள அந்த கூர்மான கத்தியை வச்சு அந்த கத்தியை வெட்டுப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னங்க சாமி நீங்கள் சொல்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்குதே, கத்தியை வச்சுட்டு காய்கறியை வெட்டலாம், இல்லை பழங்களை வெட்டலாம், வேறு எதை வேணாலும் வெட்டலாம், எப்படி கத்தியை வச்சுக்கிட்டே கத்தியை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ வந்து உன்னோட மனசோட ஒரு பகுதியான புத்தியை வச்சுக்கிட்டே ஒட்டுமொத்த மனசை ஒழுங்குபடுத்தலான்னு நினைக்கிறப்ப ஏன் கத்தியை வச்சுக்கிட்டே கத்தியை வச்ச முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி குரு கேட்குறாரு. இப்போ தான் அந்த இளைஞனுக்கு சுரீர்னு ஒன்று புரியுது. சாமி என் புத்தி கூர்மையின் இயலாமை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் எப்படி தான் என்னோடய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, புத்தியோட வேலை வந்து தம்பி புறத்தில் வேலை செய்கிறது தான் இருக்குது, உன்னோட அகத்தை சரி செய்கிறதுக்கு அது கிடையாது, அது ஒரு நாளும் முடியாத காரியம். எப்போ நீ வந்து உன்னோட அக இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட முயற்சி எல்லாத்தையும் கைவிடுறியோ அப்போ தான் உன்னோட அகம் சுதந்திரம் அடைஞ்சிருது. எல்லா எண்ணமும் உணர்வும் தானாக தோணுனது மாதிரி தானாகவே அது பாட்டுக்கு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. குருவோட இந்த விளக்கம் வந்து அந்த இளைஞனோட புத்தியில் இன்னும் மின்னல் தாக்குனது மாதிரி அப்படியே வந்துடுது. அப்படியே எந்த விதமான ஃபர்தர் கேள்வி இல்லாமல் அப்படியே மௌனமாயிட்டான். அக விடுதலை அடைஞ்சிட்டங்கிற ஒரு நன்றியோட குருவோட காலில் அப்படியே உழுவுறான். இந்த மாதிரி அகத்தில் வந்து விடுதலையோட நம்ம புறத்தில் வந்து வழக்கத்தை விடவும் திறம்பட செயல்படுறதுக்கு இந்த அக விடுதலைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள